ஹாய் காய்ஸ், இந்த வாரம் என்னடா வீடியோ போடலான்னு எல்லாரும் மண்டைய பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. இவ்வளோ காலம் யூடியூப்ல குப்பை கொட்டியே, இதுவரைக்கும் யூடியூப் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கியா அப்படின்னு. இந்த கேள்வி எங்களை சிறப்பா நடிச்ச மாதிரி அப்போதான் முடிவு பண்ணோம், இந்த வாரம் கண்டிப்பா யூடியூப் பத்தி ஒரு வீடியோ போடுறோம், போட்டே தீர்றோம்னு. அப்படி என்னப்பா எங்களுக்கு தெரியாது யூடியூப்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டா, இருக்கு. நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் யூடியூப்ல இருக்கு, அதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வ்ளாக் பாஸ். மதிப்புமிக்க ஹிஸ்டரி எங்க ஆரம்பிக்குதுன்னா 2004 அமெரிக்கன் இ-காமர்ஸ் கம்பெனி பேப்பர். இங்க தான் யூடியூபோட ஃபவுண்டர்ஸ் எம்ப்ளாயீஸா இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா சாத் ஹாலி, ஸ்டீவ் சான், ஜவட் கரீம். இதுல ஜவட் கரீம் ஒரு நாள் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் எந்த வெப்சைட்ல போய் என்ன வீடியோ சர்ச் பண்ணாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, ஏன் நம்மளே ஓனா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க, யாரா இவன் சும்மா வளர்கிட்டு அப்படின்னு சொல்லாம, சூப்பர் மச்சி, நம்ம கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் டேட்டிங் சர்வீஸ்னு முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவ்வளவா ஹிட் கொடுக்காததுனால அது ஒரு ஓபன் சோர்ஸ் வெப்சைட்டா மாத்திட்டாங்க. அதாவது யாரு வேணா வீடியோ போடலாம், யாரு வேணா வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் அது செம்மையா வைரல் ஆச்சு. எல்லாருமே யூடியூப்ல வீடியோ போடவும் வீடியோ பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம யூடியூபோட இந்த அஃபரி விதமான வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு காரணம் கூட இருக்கு. அது என்னன்னா, இவங்க யூடியூப ஃபவுண்ட் பண்ண நாள், அந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மங்களகரமான நாள். அது என்னன்னா பிப்ரவரி 14, 2005. இந்த நாள் ஆரம்பிச்சதுனால தான் யூடியூப் இப்போ ஓஹோன்னு இருக்கு. ஆரம்பத்துல யூடியூபோட சிஇஓவா சாத் ஹார்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் 2006ல கூகுள் 1.65 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு யூடியூப வாங்கினாங்க. அதுக்கப்புறமா கரண்ட் சிஇஓவா சூசன் வுஜிக்கு இருக்காங்க. Alright, so here we are, one of the elephants. யூடியூபோட ஃபர்ஸ்ட் வீடியோ மீ அட் தி ஜூ. இது 2005 ஏப்ரல்ல யூடியூபோட கோ-ஃபவுண்டர் ஆன ஜவாடால அப்லோட் பண்ணப்பட்டுச்சு. And that's pretty much all. YouTube-ல 10,000 employees இருக்காங்க. And world-லயே largest search engine-ஆ Google முதல் இடத்துலயும் YouTube ரெண்டாவது இடத்துலயும் இருக்கு. யூடியூப்ல 37 மில்லியன் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அதோட ஒரு நாளைக்கு 1 மில்லியன் வீடியோஸ் பார்க்கப்படுது. ஒரு நாளைக்கு 122 மில்லியன் பேர் யூடியூப்ல ஆக்டிவா இருக்காங்க. அப்போ எத்தனை பேர் இந்த உலகத்துல வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க? உலகத்திலேயே ரொம்ப அதிகமான யூடியூப் யூசர்ஸ் எங்க இருக்காங்கன்னா இந்தியாவில தான். இந்தியால 225 மில்லியன் மக்கள் யூடியூபை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு. யூடியூப் யூசர்ஸ்ல 56 விதமானவங்க ஆண்களும் 44 விதமானவங்க பெண்களுமா இருக்காங்க. யூடியூப்லயே அதிக பேரால பார்க்கப்பட்ட வீடியோனா அது பிங்க் ஃபோங்கோட பேபி ஷார்க் டான்ஸ் வீடியோ தான். இதுக்கு 8.8 பில்லியன் வியூஸ் வந்திருக்கு. யூடியூபோட மோஸ்ட் பாப்புலர் சேனல் எதுனா டி சீரீஸ் அப்படிங்கிற சேனல் தான். இதுக்கு 182 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. வருங்காலத்துல நம்ம சேனல் கூட இந்த லிஸ்ட்ல வந்தாலும் வரலாம், யாரு கண்டா. அதிகமான டிஸ்லைக்ஸ் வாங்கின வீடியோ எதுனா யூடியூப்ஸ் ரிவைண்ட் 2018. இது 19 பில்லியன் டிஸ்லைக்ஸ் வாங்கியிருக்கு. அதுல ஆச்சரியம் என்னன்னா, இது யூடியூபோட ஆபீஷியல் சேனல்ல போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோ. மாஷா அண்ட் தி பியர், இது நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்ச ஒரு கார்ட்டூன். இதோட 17வது எபிசோட் தான் மோஸ்ட் வியூட் நான் மியூசிக் வீடியோவா இருக்கு. இதுக்கு 4.4 பில்லியன் வியூஸ் வந்திருக்கு. YouTube-ஓட 2020 revenue வந்து 19.7 பில்லியன். உலகத்திலேயே ரிச் ஆன யூடியூபர் யாருன்னா ஜெஃப்ரி ஸ்டார். இவரோட நெட்வொர்க் எவ்வளோன்னா 200 மில்லியன் டாலர்ஸ். யூடியூப் பத்தி நாங்க சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். மறக்காம எங்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பை பை.